என்னம்மா என்ன இதெல்லாம்? டாடி எதுக்கு இந்த நடிப்பெல்லாம்? உங்க பொண்ணோட உயிரை காப்பாத்துனவரோட உயிரை பறிக்கலாம்னு பாக்குறீங்களா? நீங்க அவருக்கு காட்டுற நன்றி இதானா? நோட்டுகளே கத்த கத்த அவனுக்கு இனாம கொடுத்தோம். ஆனா அவன் அதை பத்த வச்சு சாம்பலாக்கி சிவருக்கு சுந்தாம்படிச்ச மாதிரி உங்க டாடி மூஞ்சிலே கறி பூசிட்டு போயிட்டான். எப்ப தன் சொந்த நாட்டை அந்நியனுக்கு காட்டி கொடுக்க துணிஞ்சிட்டாரோ அப்பவே அவராவே அவர் முகத்துல கறிய பூசிக்கிட்டாரு. ரேகா, நான் உன்னை பெத்த அப்பாங்கறத மறந்துடாத. அதுக்காக நான் அவமானப்படுறேன். நீயா இப்படி பேசல? அந்த வண்டிக்கார பையன் உன்னை இப்படி பேச வைக்கிறான். மிஸ்டர் ஹாரி, ரேகாவை அடிச்சு என்ன லாபம்? இந்த வியாதியை வேரோட ஒழிக்கணும்னா முதல்ல அந்த குதிரை வண்டிக்கார பயல ஒழிக்கணும். அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இங்க இருந்து ரெண்டு பணங்களை சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போனோம். ஒண்ணு அந்த சேரியில இருந்து, இன்னொன்னு இந்த மாளிகையில இருந்து. ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாத அந்த வண்டிக்கார பயலுக்காக நீ உயிரை விடுறேங்கறியா? கடவுள் அவரை காலையில பசியோட விழிக்க வைக்கலாம், ஆனா ராத்திரில அவரை பசியோட தூங்க வைக்கிறது இல்ல. மானத்தோட வாழறாரு, தன்னோட வயிற்று பழப்புக்காக இன்னொருத்தர்கிட்ட கையேந்துறது இல்ல. ரேகா, ரேகா பாத்தீங்களா, பாத்தீங்களா மிஸ்டர் கர்சன், நான் அவளை எவ்வளவு சல்லம் கொடுத்து வளர்த்தேன், அவ என்ன பேசிட்டு போறா பாத்தீங்களா? மிஸ்டர் ஹாரி, அவளை தீர்த்துறதுக்கு ஒரே ஒரே வழி இருக்கு. லண்டன்ல இருந்து வர நம்ம ஸ்டோக் உங்க மகளை கல்யாணம் பண்ணிக்கோ.